அஸ்மருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் विनत विविध भूत व्रात रक्षक दीक्षे श्रुतिशिथि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्े मुषी भक्ति रूपा। श्रीमान वेंकटनाधार्य कविताकिकेसरी वेदाताचार्यवर्ो मे सन्नीधत्ता सदा हृदय வேதாந்த தேசகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை ஒவ்வொன்றாக நாம் முதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சுருக்கமாக அனுபவித்து வருகிறோம் அதிலே நாம் கடைசியாக அவர் அருளி செய்த அபீதி ஸ்தவம் அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலிலே பகைவர்களாலே ஆபத்து ஏற்பட்டு அதனால் திருவரங்கத்தை விட்டு விலகியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது அவர் திருவரங்கம் பெரிய கோவில் மீண்டும் பழைய பொலிவோடு திகழ வேண்டும் அங்கே விரோதிகளெல்லாம் தொலைந்து அடியவர்களுடைய சு சுற்றத்திலே தாம் மறுபடியும் வசிக்க வேணும் என்கிற தம்முடைய ஆவலை வெளியிட்டதாக அந்த ஸ்தோத்திரத்திலே நாம் பார்த்தோம் அது திருவரங்கனை குறித்தே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் அது வேதாந்த தேசகன் திருவரங்கனை குறித்து மற்றொரு ஸ்தோத்திரமும் அருளி செய்திருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திற்கு தியான சோபானம் என்று பெயர் பகவத் தியான சோபானம் அதாவது சோபானம் என்றால் படிகள் படிக்கட்டு என்று சொல்லுகிறோமே அந்த படிகள் அப்போ பகவானை தியானிப்பதற்கு படி என்றால் என்ன அந்த எம்பெருமானின் நெஞ்சிலே தரித்து கொண்டு அப்படி அந்த எம்பெருமானையே அடைவதற்கு இது படி போலே இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு பகவதான சோபானம் என்றே பெயராக அப்படி அமைந்திருக்கிறது இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் அதனுடைய கணைக்கால்கள் திருத்துடைகள் அதனுடைய திரு வயிறு திரு மார்பு என்று வரிசையாக திருவடி தொடங்கி திருமுடி அளவாக இருக்கக்கூடிய அவயவங்களை ஒரு பத்து ஸ்லோகத்தாலே ஸ்துதிக்கிறார் இங்கே கொண்டாடுகிறார் முன்னால் ஒரு ஸ்லோகம் அது பொதுவாக அந்த எபெருமானை சொல்லுகிறது கடைசியிலே ஒரு ஸ்லோகம் அது எல்லா அவயங்களையும் சேர்த்து அந்த ஒரு ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் அதற்கு பிறகு ஒரு ஸ்லோகம் அது எப்பொழுதும் போல திருநாம பாசுரம் இதை அருளி செய்தவர் யார் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்லி தலை கட்டுவதாகா ஆக மொத்தம் இதிலே பன்னிரண்டு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பகவத்யான சோபானம் என்கிற ஸ்தோத்திரத்திலே அந்த ஸ்தோத்திரத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க தொடங்குகிறோம் இதில் முதல் ஸ்லோகம் அதில் என்ன சொல்லுகிறார் அந்த திருவரங்கனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி திருவரங்கனாகவே சொல்லலை அவனை என்ன சொல்கிறார் என்னால் இங்கே திருவரங்கப் பெருநகரில் சோதி வடிவமாக ஒரு ஆச்சரியமான வஸ்து நமக்கு காட்சி தருகின்றது என்று சொல்லுகின்றார் ஒரு பெரிய சோதி அங்கே அப்படியே காட்சி தருகின்றது அந்த ஜோதிக்குத்தான் திருவரங்கன் என்று திருநாமம் என்பதாக அப்படி சொல்லுகிறார் அந்த சோதியை நாம் வணங்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவனுடைய பெருமைகளை எல்லாம் மேலே சொல்லுவதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் முதல் ஸ்லோகத்திலே అంతర్జ్యోతికిమీనాం అంజనం యోగదృష్టే చిరత్నం సులభమిహన సిద్ధిమోక్షానుూపం దీనాద అనాథ వ్యసనశమనం దైవతం దైవతానాం దివ్యం చక్రు పరిషదాం దృశ్యతే రంగమధ్యే రంగమధ్యే దృశ్యతే దృశ్య రంగమధ్యే அந்த திருவரங்கம் பெரிய கோவில் நடுவிலே அது காட்சி அளிக்கிறது என்னது காட்சி அளிக்கிறது ஒரு பெரிய ஜோதி அது காட்சி அளிக்கிறது அது எப்படி என்ன பண்ணுகிறது அது எப்படிப்பட்ட சோதி என்று சொன்னால் அது எப்படி சொல்கிறார்னா கிமாப்பி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே அந்தர்ஜோதிகி அந்தர்ஜோதிகி என்னால் அப்படியே ஒளிப்புழம்பாக இருக்கக்கூடியது அது யமினாம் யோக திருஷ்டேகே அஞ்சனம் அது எப்படி இருக்கிறது என்னால் யோகிகளுக்கு அவர்கள் காண வேண்டிய காட்சிக்கு ஒரு அஞ்சனம் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் அஞ்சனமாவது மை அதாவது அந்த காலத்தில் சொல்லுவார்கள் சித்தர்கள் சில பேர் சில மையை எடுத்து கண்ணிலே தடவிக்கொள்ளுவார்கள் உடனே அவர்களுக்கு எல்லாம் கண்ணிலே தெரியும் எங்கெங்கோ இருப்பதெல்லாம் கூட அவர்களாலே அந்த கண்ணிலே மையை இட்டு கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு அப்போ யோகிகளுக்கு இந்த எம்பெருமானே அஞ்சனமாக இருக்கிறான் என்று சொன்னார் என்ன அர்த்தம் யோஜிகர்கள் அவன் இவன் அந்தர்ஜோதிகி அவர்களுடைய ஹிருதயத்திலே பிரகாசிக்கிறான் ஒரு பெரிய தேஜஸாக பிரகாசிக்கிறான் அவர்களுடைய யோக திருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஞானக்கண்ணுக்கு இவன் என்ன பண்ணுகிறான்னா அஞ்சனம் போலே இருக்கிறான் என்றால் இவனை அஞ்சனமாக கொண்டு இவனையே காணுகிறார்கள் அவர்கள் ஆக எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உப்பேயம் என்கிற அர்த்தமும் இங்கே தெரிவிக்கப்பட்டது என்று நாம் கொள்ளலாம் அப்படி அவன் எப்படி இருக்கிறான் யோகதிருஷ்டேகே அஞ்சனம் என்று அவனை சொன்னார் அதற்கு மேலே அவனுக்கு இன்னொரு பெருமை சிந்தாரத்னம் சிந்தாரத்னம் என்னென்ன யார் யார் என்னென்ன சிந்திக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக ஒரு உயர்ந்த மாணிக்கம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அது சொர்க்கலோகத்தில் இருக்கிறதாம் அதுக்கு சிந்தாமணின்னு பேர் இப்போ நமக்கு அந்த சிந்தாமணி சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டாம் திருவரங்கத்திலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறார் யார் ரங்கநாதன் தான் அந்த சிந்தாமணி ஆழ்வார்கள் சிந்தாமணியே என்று அவனை பாடினார்கள் அது அப்படியே இங்கே சிந்தாரத்னம் அதற்கு மேலே சுலபமிக மிக நகாசித்தி அனுரூபம் இது எப்படி இருக்கிறதுனால நம்மை போன்றவர்களுக்கு மிகவும் சுலபமாக அது மோட்சத்தை அளிப்பதற்கு உரியதாக இருக்கிறது அது எப்படிப்பட்டது என்னால் அதாவது சக்தி உடையவர்கள் ஞானக்கண்ணிலே அவர்கள் ரிஷிகள் தபஸ் செய்கிறார்கள் அவர்களுக்கு அது அஞ்சனமாக இருக்கிறது ஆச்சரியமல்ல ஒன்றுமே சக்தி அல்லாத நமக்கும் கூட அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் அது நமக்கு தீனா தீன அநாத சமனம் தீனர்கள் அதாவது மிகவும் இறங்கத்தக்க நிலையில் இருப்பவர்கள் அநாதர்கள் வேறு நாதனே இல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்குகிறது அந்த பேரொழி என்று சொல்லுகிறார் அதுக்கு மேல் அவர் வியசன சமனம் அதுக்கு மேலே ஸ்ருதி பரிஷதாம் திவ்யம் சக்குஹு வேத கூட்டங்களுக்கு அது கண்ணாயிருக்கிறது உண்மையிலே தெய்வீக கண் போலே இருக்கிறது வேத கூட்டங்களுக்கு எம்பெருமான் தான் கண் என்று சொன்னாலன்னா என்ன எம்பெருமானை கொண்டுதான் வேதங்கள் பார்க்கின்றன இல்லை என்றால் வேதங்கள் அர்த்தங்களை சொல்ல முடியாது அதைத்தான் சொல்லுகிறார் அதற்கு மேலே தெய்வத்தானாம் தை தெய்வத்தம் தெய்வத்தானாம் எல்லா தெய்வங்களுக்கும் பரதெய்வமாக இவன் இருக்கிறான் மனிஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று ஆழ்வார் உழை செய்கிறார் எல் எல்லாருக்கும் மனிதர்களுக்கு காட்டிலும் தேவர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் அத்தனை தேவர்களை காட்டிலும் அவ்வளவு உயர்ந்தவன் பகவான் என்று அதை நாம் கொள்ளணும் அதுதான் அதை சொல்றார் இது தேவதானாம் தெய்வத்தம் அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது ரங்கமத்தியே திருஷ்யத்தே ரங்க மத்தியே திருஷ்யத்தே திருவரங்கம் பெரிய கோவிலிலே காட்சி அளிக்கிறது எது காட்சி அளிக்கிறது அந்த ஜோதி அதாவது திருவரங்கம் பெரிய கோவிலில் ரங்கநாதன் எழுந்தவொலி இருக்கிறான் என்று சொல்லாமல் ஒரு பேரொளி பிழம்பு அந்த திருவரங்கத்திலே காட்சி அளிக்கிறது அது இப்படிப்பட்ட பெருமைகளை உடையது அது யோகிகளுக்கு அஞ்சனமை போல இருக்கிறது அடியவர்களுக்கு துன்பத்தை ஒழிக்கின்றது வேதத்திற்கு கண்ணாய் இருக்கிறது என்று இப்படி வரிசையாக அதனுடைய பெருமை தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாகாம் அது இருக்கிறது எல்லாருக்கும் துன்பத்தை தீர்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு பேரொழி பிழம்பு அது திருவரங்கன் என்கிற பெயரோடு அப்படி நமக்கு இந்த திருவரங்க மத்தியிலே நமக்கு அது காண்கிறது என்று பொதுவாக அந்த ஸ்ரீரங்கநாதனை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார் அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகத்திலே பகவானுடைய திருவடிகளையும் முதல்ல வர்ணிக்கிறார் திருவடி தொடங்கி திருமுடி அளவாக ஒரு ஒரு ஸ்லோகத்திலே ஓரொரு அவயவத்தை வர்ணிக்கப் போகிறார் அதாவது அமலநாதிபிரான் என்கிற ஒரு கிரந்தத்திலே ஒரு திவ்ய பிரபந்தத்திலே திருப்பான ஆழ்வார் அவனை திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அனுபவித்தார் ஒவ்வொரு பாசுரத்திலே ஓரொரு அவயவத்தை அனுபவித்தார் அதேபோல இங்கே வேதாந்த தேசிகன் ஒரு ஒரு ஸ்லோகத்திலே ஓரொரு அவயவத்தை அனுபவிக்கிறார் ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனகசரித சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மி பூம்யோஹோ கரசரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்து பாதாம் போஜம் பாவனா பாவனாதீர்கிகாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படியே என்னிடத்தில் அது என்ன என்னுடைய அந்த எம்பெருமானை பற்றி அவர் அருளி செய்கிற பொழுதும் என்ன சொன்னார் அப்படியே வந்து அந்த திருவடி என் கண்முன்னே நிற்கிறது என்று தான் அவரும் சொன்னார் திருப்பான ஆழ்வார் அது இவரும் அதே போன்ற வார்த்தையை இவர் சொல்லுகிறார் அது எப்படிப்பட்டது என்னால் வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்னால் எல்லையை கடந்த வேதங்களினுடைய மனம் அது மன மனமாக இருக்கிறது அது என்று சொல்லுகிறார் அந்த எம்பெருமானுடைய திருவடி வேதங்களுடைய பரிமளமெல்லாம் அது திருவடிகளில் வேதம் என்ன திருவடிகளை குறித்து வேதம் நன்றாக பேசுகிறது விஷ்ணு கர்மாணி பஷ்யதா என்று எம்பெருமானுடைய திருவடிகள் செய்த செயல்கள் அத்தையெல்லாம் வேதம் கொண்டாடுகிறது அதனால் வேதங்களுடைய பரிமளம் இங்கே திருவடிகளிலே வீசுகிறதான் அப்படிப்பட்டது ஸ்ருதி பரிமளம் அதற்கு மேலே வேதசாம் மௌடி சேவ்யம் வேதசாம் என்னாலன்னா பிரம்மாக்களாலே பிரம்ம பிரம்மா என்றால் ஒரு பிரம்மா அல்ல பல பிரம்மாக்கள் அதான் பிரம்மாக்கள் அது ஒரு ஸ்தானம்தான் ஆகினால பல காலங்களிலே பல பிரம்மாக்கள் இருக்கிறார்கள் ஒரே சமயத்திலே பல அண்டங்கள் ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா என்று இப்படியெல்லாம் பார்த்து கொண்டே போனால் எத்தனையோ பிரம்மாக்கள் அத்தனை பிரம்மாக்களாலும் வணங்கப்படுவது வேதசாம் மௌலிசா சேவ்யம் எல்லாராலும் எல்லா பிரம்மாக்களாலும் இருக்கிறது அந்த எபெருமானுடைய திருவடிகள் அதற்கு மேலே அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பிராதுர்பூதம் கனக சரிதா சைகதே ஹம்சஜுஷ்டே அன்னங்கள் மிகவும் மென்னடையன்னம் தி பறந்து விளையாடும்படியான அந்த திருவரங்கம் பெரிய கோயில் அது எங்கே அதுக்கு கனகசரித்தாக கனகசரித்து என்று பெயர் அதற்கு தமிழிலே பொன்னியாறு என்று சொல்லுவார்கள் பொன்னி என்று சொல்லுவார்கள் அது சமஸ்கிருதத்திலே கனகசரித்து என்று சொல்லுகிறார் இவர் ஆஹா அது சைக்கதே அதனுடைய மணல் திட்டிலே அதாவது அந்த பொன்னியாற்றினுடைய நடுவிலே ஏற்கடு ஏற்பட்டிருக்கிற ஒரு திடர் தான் இந்த திருவரங்கம் அதைத்தானே திடர் விலங்கு கரை பொன்னி நடுவுபாட்டு திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை என்று குலசேகர ஆழ்வாரும் அனுபவித்தார் ஆயினாலே அந்த க அதாவது பொன்னியாற்றினுடைய நடுவிலே ஏற்படக்கூடிய ஒரு மணல் திட்டிலே ஹம்சங்கள் எல்லாம் வந்து விளையாடும்படியான மணல் திட்டிலே பிராதுர்பூதம் அது தோன்றியதாயிருக்கிறது அதற்கு மேலே அந்த திருவடிகள் எப்படி இருக்கிறது லக்ஷ்மி பூம்யோஹோம் கரசரசி ஜைஹி லாலிதம் அந்த திருவடிகள் பெரிய பிராட்டியாரான ஸ்ரீமகாலுமி வடிவிடையில்லா மலர்மகள் மத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி என்று ஆழ்வார் அருளி செய்தபடியே லக்ஷ்மி பூம்யோஹோ கரசி அவர்களுடைய அந்த திருக்கைகளாகிற தாமரைகளாலே லாலிதம் வருடப்பெற்றது என்று அந்த திருவடிக்கு இன்னொரு பெருமையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ரங்க ரங்கபர்த்துகு பாதாம் போஜம் அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய அந்த திருவடி தாமரைகள் ஆஹா அவைகளே ஒரு திருவடி தாமரை அந்த திருவடி தாமரையை பெரிய பிராட்டியாருடைய திருக்கைகளாகிற தாமரைகள் பூமி பிராட்டியினுடைய திருக்கைகளாகிற தாமரைகள் வருடுகின்றன என்றெல்லாம் தெரிவிக்கிறார் அதே போல அன்னம் தாமரையிலே வந்து அமரும் அதுபோல இங்கேயும் கூட அங்கே திருவரங்கம் பெரிய கோவிலிலே எத்தனையோ பேர் பரமஹம்சர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் இங்கே திருவரங்கத்தில் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் திருவரங்கம் என்கிறதத்தான் அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது ஹம்ச ஜுஷ்டே என்கிற சப்தத்தார தெரிவித்தார் அப்படிப்பட்ட ரங்கபர்த்துஹூ பாதாம் போஜம் அந்த திருவரங்கநாதனுடைய அந்த திருவடி தாமரைகளானவை பாவனா யாம் என்றால் அதாவது என்னுடைய நினைவு என்னும் ஒரு பொய்கையிலே அது அப்படியே பிரதிபலதி நன்றாக அது பிரதிபலிக்கிறது உருக்காட்டுகிறது அப்படின்னு சொல்றார் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் என் கண்ணின் உள்ளன ஒக்குன்றதே என்று ஆழ்வார் அருளை செய்து போல இந்த இடத்துல அப்படியே ரொளி செய்கிறார் அந்த எபெருமான் ரங்கபர்த்துகு பாதாம் போஜம் அந்த ரங்கபர்த்துகு ரங்கநாதனுடைய திருவடி என்னுடைய என்னுடைய தீர்க்கையாக என்னுடைய பாவனையாகிற அந்த என்னுடைய நினைவாகிற பொய்கையிலே அப்படியே நன்றாக அது உருக்காட்டுகிறது என்று அந்த திருவடுகிகளை கொண்டாடினார் இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து மற்ற அவயவங்களை அவர் துதிக்கிறார் நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம் சிறியக்காந்தாய கல்யாண நிதையே நிதையே శ్రీ వేంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం శ్రీమత్ సుందరజామాదర్ ముని మానుధవాసినే సర్వలోక నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం ఓ सदा व्यं कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छयच्छ